யோவான் 8:11 பிற்பகுதி. யோவான் 8:11 பிற்பகுதி. நீ போ, இனி பாவம் செய்யாதே என்று இயேசு அந்த பெண்ணிடம் கூறினார். நீ போ, இனி பாவம் செய்யாதே என்று இயேசு அந்த பெண்ணிடம் கூறினார். பரிசுத்தமுள்ள கர்த்தாவே, நிறைய கட்டளைகள் நீர் இந்த பரிசுத்த வேதாகமத்தில் எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். போ, தர்மம் செய். போ, ஜெபம் செய். போ, நான் செய்த அற்புதத்தை யாருக்கும் சொல்லாதே. போ, கர்த்தருடைய சுவிசேஷத்தின் பணியை அறிவி. போ, இதை செய். போ, அதை செய். நிறைய கட்டளைகள் நீர் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆனால் இந்த அதிகாலை வேளையிலே நீர் எங்களுக்கு கொடுக்கிற கட்டளை, போ, இனி பாவம் செய்யாதே. உம்முடைய சமூகத்தை விட்டு நாங்கள் போகும் பொழுது, உம்முடைய ஆசீர்வாதத்தின் பிரசன்னத்தை விட்டு நாங்கள் போகும் பொழுது, உம்முடைய கிருபையின் வார்த்தையை கேட்டு நாங்கள் போகும் பொழுது, போ, இனி பாவம் செய்யாதே. ஒவ்வொரு முறை திருவிருந்து பந்தி முடியும் பொழுதும் சபைக்குருமார்கள் கடவுளுடைய அப்பத்தையும் ரசத்தையும் அவருடைய சரீரத்தையும் அவருடைய இரத்தத்தையும் சுமந்து கொண்டு கைகளை உயர்த்தி, போங்கள், இனி சமாதானத்தோடு போய் பாவம் செய்யாதிருங்கள் என்ற கட்டளையை கொடுத்து அந்த பந்தியை முடிக்கிறார்கள். கர்த்தாவே, இனி பாவம் செய்யாதே. போ, இனி பாவம் செய்யாதே. எப்பொழுது இந்த வார்த்தையை கூறினீர் சுவாமி? இதோ சாவு நெருங்கி இருந்த பொழுது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் கற்கள் விழுந்து அந்த பெண் செத்து விடுவாள் என்ற சூழலிலே, இன்னும் கொஞ்ச நேரத்திலே அவள் அவமானப்பட்டு தன் வாழ்க்கையை முடிக்க வேண்டிய சூழலிலே, இன்னும் கொஞ்ச நேரத்திலே அவளுடைய பாவங்கள் உலகத்திற்கு முன்பாக மிகவும் வெளிப்படையாக அறிவிக்கப்பட வேண்டிய நேரத்தில் மன்னிப்பை நீர் கொடுத்தீர், கல் எறிதலை நிறுத்தினீர், அவள் மீது சுமத்தப்பட்ட பாவங்களிலிருந்து அல்லது குற்றச்சாட்டுகளிலிருந்து சட்டம் இருந்து கூட நீர் அவளை காத்தீர். ஆண்டவரே, காத்து முடித்த பிறகு நீர் சொன்ன வார்த்தை, போ, இனி பாவம் செய்யாதே. சிறு வயதிலிருந்து எத்தனை முறை இந்த பாவத்தை செய்யாதே, இந்த பாவத்தை செய்யாதே, நான் உன்னை காக்கிறேன், நான் உன்னை காக்கிறேன், நான் உன் பாவங்களை மறைக்கிறேன், நான் உனக்கு எதிராக கல்லெறிகிறவர்களுக்கு முன்பாக உனக்கு ஜீவனை தருகிறேன், உன்னை கொல்லத்தான் வேண்டும் என்று நினைக்கிற நேரத்திலே, இல்லை, நான் உன்னை வாழ்விக்கிறேன் என்று எத்தனை முறை சொல்லியிருக்கிறேன். கர்த்தாவே, எங்களுடைய பாவங்களுக்கான தீர்ப்பு எங்களுக்கு கிடைத்திருந்தால் நாங்கள் 5 வயசுலேயே இறந்து போயிருக்கணும் சுவாமி, அல்லது 10 வயசு அவமானப்பட்டு போயிருக்கணும். ஆண்டவர், எங்களுக்கு எவ்வளவு பெரிய வாழ்க்கையை கொடுத்திருக்கிறீர். 30 வயது, 40 வயது, 50 வயது, ஏன் 80 வயது வரைக்கும் கூட எங்களுக்கு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறீரே. இது உம்முடைய கிருபை. போ, இனி பாவம் செய்யாதே என்று சொல்கிறீர். கர்த்தாவே, எது பாவம்? கடவுள் இல்லை என்று அல்லது கடவுளை மறந்துவிட்டு சுய சுத்தத்தினாலே ஆளப்படுவது பாவம், சுயநலமாக இருப்பது பாவம், பொருளாசையாக இருப்பது பாவம், அடுத்தவருடைய சமாதானத்தை கெடுப்பது பாவம், மற்றும் இச்சைகளினாலே ஆளப்படுவது பாவம், மற்றும் ஆண்டவரே கர்த்தருடைய கட்டளைகளை தூர வைத்து விட்டு மனது என்னென்னவெல்லாம் சொல்கிறதோ அதன்படி வாழ்வது பாவம். கர்த்தாவே, பாவிகளாக வாழ்வதற்காகவும் அல்லது பாவத்திலே நிலைத்திருப்பதற்காகவும் அல்லது பாவ மன்னிப்பை குறித்த பயமின்றி இருப்பதற்காகவுமா நாங்கள் வேதத்தை வாசிக்கிறோம்? அதற்காகவா நாங்கள் ஆலயத்திற்கு வருகிறோம்? அதற்காகவா இயேசு கிறிஸ்துவினுடைய அப்பத்தையும் அவருடைய ரசத்தையும் நாங்கள் குடிக்கிறோம்? இல்லையே சுவாமி, எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், நாங்கள் பரிசுத்தராக வேண்டும், நாங்கள் பரலோக பாக்கியத்தை பெற வேண்டும், அதற்காகத்தானே நாங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், அதற்காகத்தானே ஜெபம் பண்ணுகிறோம். சும்மா உலக பொருள் கிடைப்பதற்காக மாத்திரமா நாங்கள் ஜெபிக்க வேண்டும், எங்களுக்கு சுகம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக, எங்களுக்கு வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக, எங்களுடைய துன்ப துயரங்கள் நீங்க வேண்டும் என்பதற்காக மாத்திரமா நாங்கள் கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும்? இல்லை, எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், பரிசுத்தராய் நாங்கள் வாழ முயற்சி செய்ய வேண்டும், கர்த்தருக்கு முன்பாக யோக்கியர்களாக இருக்க வேண்டும், கர்த்தர் எங்களை பாராட்டுகிற வண்ணமாய் நாங்கள் அவருடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும், கடவுளின் ஆவி எங்களை ஆள வேண்டும், பிசாசின் ஆவி எங்களை ஆள தொடங்கும் பொழுது அதனை ஒதுக்கி வைத்துவிட்டு, கர்த்தாவே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக வாழ எங்களுக்கு உதவி செய்யும் என்று பரிசுத்தராக வாழ எங்களுக்கு கிருபை வேண்டும். ஆண்டவரே, நாங்கள் என்ன பாவம் செய்திருந்தாலும், நாங்கள் எவ்வளவு துரோகிகளாக இருந்தாலும், எவ்வளவு கேடுள்ளவர்களாக இருந்தாலும், எவ்வளவு கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்தாலும், எத்தனை முறை வேதம் எங்களோடு பேசினாலும் கூட அதை தூர வைத்துவிட்டு மனமேட்டுமையோடும் கடினமான இருதயத்தோடு நாங்கள் இருந்தாலும், கர்த்தாவே, எங்களை வன்னியும், எங்களை ஆசீர்வதியும், எங்களை பாதுகாத்தாலும், இனி பாவம் செய்யாதே என்று நீர் சொல்லுகிற வார்த்தை எங்கள் காதுகளில் எப்பொழுதும் ஒலித்து கொண்டே இருக்கட்டும். நல்ல
நல்ல வசனங்களை, ஆசீர்வாதமான வசனங்களை எல்லாம் எங்கள் வீடுகளிலே நாங்கள் அலங்காரமான இடங்களிலே பத்திரமாய் வைத்து தினமும் அதை பார்க்கிறோம். இனி பாவம் செய்யாதே இந்த கட்டளை எங்கள் காதுகளிலே ஒலித்து கொண்டே இருக்கட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனை கொடுத்தது, அவமானப்பட்டது, சிலுவையிலே அறையப்பட்டது, மரணத்தை ருசி பார்த்தது எங்களை பாவங்களிலிருந்து விடுவிப்பதற்காக. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட வேண்டும் என்பதற்காகவே அவர் தம்முடைய சொந்த ஜீவனை கொடுத்து எங்களை ரட்சித்திருக்கிறார். இனி பாவம் செய்யாதே. கர்த்தாவே, இந்த உலகத்திலே பாவ செயல்கள் பெருகி கிடந்தன சுவாமி. மனிதனை மனிதன் விழுங்கி கொண்டு அக்கிரமங்கள் அநியாயங்கள் செய்து கொண்டு தங்களுடைய வாழ்க்கையிலே மனமேட்டுமையோடு பயங்கரமான காரியங்களோடு பயங்கரமான சதி திட்டங்களோடு இந்த உலகம் செயல்பட்டு கொண்டே இருந்தது சுவாமி. சிறிய அளவிலும் பலவிதமான நயவஞ்சகமான காரியங்கள் நடந்தன, பெரிய அளவிலும் பயங்கரமான காரியங்கள் நடந்தன. மனிதர்கள் தங்களுடைய சொந்த சித்தத்தின்படி நடந்து கொண்டிருந்தார்கள், கடவுள் பயம் இல்லாதவர்களாக இருந்தார்கள். திடீரென்று இந்த கொரோனா வந்த பிறகு எல்லாருடைய கைகளும் அடக்கப்பட்டிருக்கிறது சுவாமி. நன்மை செய்கிறவனாலும் ஒன்றும் செய்ய முடியவில்லை, தீமை செய்கிறவனாலும் ஒன்றும் செய்ய முடியவில்லை. பலவிதமான திட்டங்களோடு இந்த உலக வாழ்க்கையில் இருந்தவர்கள் எல்லாருடைய கைகளும் அவருடைய செயல்பாடுகளும் முடக்கப்பட்டிருக்கின்றன. ஆண்டவரே, இந்த நாளிலே எங்களுக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறீரே, இந்த காலையை காண கிருபை செய்தீரே. நேற்று படுக்கையிலே படுத்த நாங்கள் இன்று காலையிலே எழுந்து இப்படி ஜெபித்து உம்மை நோக்கி பார்ப்பது நீர் எங்களுக்கு பாராட்டி இருக்கிற பெரிய கிருபை, பெரிய தயாளம், பெரிய ஆசீர்வாதம். உம்மாலே அல்லாமல் நாங்கள் இந்த புதிய நாளை காணவில்லை சுவாமி. இந்த நாளிலே அதிகாலையிலே இன்று மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு கொடுக்கிற கட்டளை, போ, இனி பாவம் செய்யாதே. இனி உன் வாழ்க்கையில் யாரும் கல்லை எடுத்து கொண்டு வரக்கூடாது. இனி உன்னுடைய வாழ்க்கையில் யாரும் சட்டத்தை வைத்து கொண்டு சட்டத்தின்படி நீ இப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவள் என்று தீர்க்கக்கூடாது. இனி உன் வாழ்க்கையில் யாராவது உன் மீது குற்றம் சாட்டி உன்னை என்னிடத்திலே மாத்திரமல்ல எங்கேயும் எடுத்து கொண்டு போகக்கூடாது. உன் வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கட்டும், உன் வாழ்க்கை கடவுளுக்கு முன்பாக ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கட்டும், உன் வாழ்க்கை எப்பொழுதும் கடவுளுடைய வார்த்தையின்படி நடக்கிறதாக இருக்கட்டும். அயோக்கியமானவைகளை செய்யாமல் யோக்கியமானவைகளை செய்ய நீ எப்பொழுதும் நாடிக்கொண்டிரு. பரலோக வாழ்வுக்காக உன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிரு. நீயும் பரிசுத்தப்படு, மற்றவர்களையும் பரிசுத்தப்படுத்து. நீயும் பாவம் செய்யாதே. மற்றவர்கள் பாவம் செய்யும் பொழுதும் அவர்களை கண்டித்து, அவர்களை உணர்த்தி, அவர்களை கர்த்தரண்டை திருப்பு. ஆண்டவரே, இந்த பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி நீர் எங்களுக்கு தருகிறேன். ஒவ்வொரு நாளும் நாங்கள் இதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எவ்வளவு கிருபையாக எங்களை காக்கிறீர் சுவாமி, எவ்வளவு கேடுகளிலிருந்து எங்களை காக்கிறீர் சுவாமி, மரணத்திலிருந்து எத்தனை முறை எங்களை தற்காத்து ரட்சித்திருக்கிறீர் சுவாமி. உம்முடைய அன்புக்காகவும் உம்முடைய கிருபைக்காகவும் உம்முடைய ஆசீர்வாதத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு குழந்தை போய் தீப்பெட்டியை வைத்தோ அல்லது நெருப்பிலோ விளையாடி அந்த குழந்தை, அந்த சின்ன பையனோ அந்த பெண்ணோ சுட்டுக்கொண்டு கையிலே காலிலே அவர்களுக்கு தீக்காயம் ஏற்பட்டு விட்டால் முதலிலே அம்மா ஓங்கி அடிப்பார்கள், நீ அடங்க மாட்டேன் என்கிறாய், நீ இந்த பெரிய குறும்பு செய்து கொண்டே இருக்கிறாய், நெருப்பு பக்கம் போகாதே 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 என்று சொல்கிறேன், திரும்ப திரும்ப போகிறாய் என்று நன்றாக அடிப்பார்கள். அழும் பொழுது அப்படியே கடக்கட்டும் என்று விடாமல் வா என்று கூப்பிட்டு அந்த பிள்ளையை உட்கார வைத்து பத்திரமாய் அந்த புண்ணை சுத்தப்படுத்தி அதில் என்னென்ன மருந்துகளை போட வேண்டுமோ போட்டு கட்டுகளை கட்டி அந்த குழந்தை சாப்பிட முடியாமல் அந்த கையிலே புண்ணினாலே கஷ்டப்படும் பொழுது அந்த குழந்தைக்கு ஊட்டி விட்டு அந்த வலது கையிலே புண்ணு ஏற்பட்டதினாலே என்னென்ன வேலையெல்லாம் செய்ய முடியவில்லையோ அந்த குழந்தையின் கையாக இருந்து தாயோ தகப்பனோ அந்த குழந்தையை உணவு ஊட்டி அல்லது மற்ற வேலைகளை செய்து ஆடை அணிய உதவி செய்து அந்த குழந்தையை பராமரித்து வார்த்தை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இனி ஒரு முறை நெருப்புக்கிட்ட போன இதை விட பயங்கரமாக ஏற்படும், போ, இனிமேல் நெருப்பு பக்கமே போகாத, அது உன்னை சுட்டுவிடும், அது உன்னை காயப்படுத்தி விடும், அது உனக்கு பல அசௌகரியங்களை கொடுத்து விடும், நீயாக சாப்பிட முடியாமல் பண்ணிவிடும், உனக்கு பலவிதமான இடைஞ்சல்களை பலவிதமான துன்பங்களை கொடுத்து விடும், போ, இனிமேல் நெருப்பை தொடாதே என்று சொல்லுகிறதை போல அந்த குழந்தையும் ஐயையோ இனிமேல் இந்த நெருப்பு பக்கம் போனால் எனக்கு பயங்கரமான புண்ணு வந்துவிடும், கை எரியும், எனக்கு பலவிதமான அசௌகரியங்கள் ஏற்படும் என்று மனம் திரும்பி வாழ்கிறதைப் போல கர்த்தாவே, எங்கள் பாவங்களினால் எங்களுக்கு ஏற்படுகிற எத்தனையோ அவமானங்களை குறித்து, எத்தனையோ கேவலங்களை குறித்து, எத்தனையோ இடர்பாடுகளை குறித்து நீர் விளக்கி விட்டீர் சுவாமி. எங்கள் வாழ்க்கையில் அனுபவித்து விட்டோம். பாவம் செய்ததை நாங்கள் ஒருவராவது அதற்கு பிறகு சந்தோஷமாக இருந்ததில்லையே, பாவம் செய்த ஒருவராவது அதற்கு பிறகு மன நிறைவோடு இருந்தது
இருக்கிறதில்லையே, குற்ற உணர்வு எங்களை அதிகமாய் குத்தி இருக்கிறதே, பல நேரங்களிலே அவமானத்தை நாங்கள் சுமந்திருக்கிறோமே, பாவம் செய்து யார் சுவாமி சந்தோஷமாக இருக்கிறோம், இருக்கவே முடியாது. விசாசு வேண்டுமானால் சந்தோஷப்பட வைக்கலாமே ஒழிய, கர்த்தருக்குள் இருக்கிற எந்த மனுஷனாலும் மனுஷியாலும் பாவம் செய்த பிறகு மகிழ்ச்சியாக இருக்க முடியாது, துக்கமாக இருக்கும், வேதனையாக இருக்கும், கடவுளுக்கு விரோதமாக இப்படி நடந்து விட்டேனே என்ற பயமும் வேதனையும் உள்ளுக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கும். கர்த்தாவே, பாவ உணர்ச்சி எங்களுக்கு தாரும், குற்ற உணர்ச்சி எங்களுக்கு தாரும், பரிசுத்த உணர்ச்சியை தாரும், பாவத்தை குறித்த பயத்தை தாரும், பாவம் எங்களை கொன்றுவிடும், கர்த்தர் கிருபையாக எங்களை காத்திருக்கிறார் என்ற நன்றி உணர்வை தாரும், போ இனி பாவம் செய்யாதே என்று சொல்கிறேன். கர்த்தாவே, எங்களுக்கு பாவம் செய்ய விருப்பம் இல்லை சுவாமி, நாங்கள் பரிசுத்தராய் தான் வாழ விரும்புகிறோம், நாங்கள் பரிசுத்தராய் எங்கள் வாழ்க்கையை முடித்து பரலோகத்தில் சேர வேண்டும் என்று தான் ஆசைப்படுகிறோம். ஆனால் கர்த்தாவே, நாங்கள் பாவம் செய்யதான் எங்கள் உள்ளம், எங்களுடைய மனது, எங்களுடைய சரீரம் அதிகமாக ஈடுபடுத்தப்படுகிறது. நாங்கள் எதை செய்யக்கூடாது என்று நினைக்கிறோமோ அதை செய்வதற்குத்தான் நாங்கள் அதிகமாய் மோட்டிவேட் பண்ணப்படுகிறோம். எங்களோடு இரும் கர்த்தாவே, பாவம் செய்யாதபடி எங்களை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எங்களுடைய சரீரத்தையும் எங்களை சிந்தையையும் எங்கள் செயல்பாடுகளின் நீர் வழி நடத்தும் ஆண்டவரே, நீ என்னுடைய பிள்ளை, நீ எந்த பாவமும் செய்யாதபடி நான் உன்னை காப்பேன், நான் உன்னை தப்புவிப்பேன், நான் உன்னை மரண பிடியிலிருந்து ரட்சிப்பேன் என்று சொல்லி எங்கள் பக்கத்திலே இருந்து எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, எங்களை நாங்களே காத்துக்கொள்ள முடியவில்லை சுவாமி, எங்களை நாங்களே பாவம் இல்லாமல் தற்காத்து கொள்ள முடியவில்லை சுவாமி, ரொம்ப கஷ்டப்படுகிறோம் சுவாமி, பரிசுத்தராய் வாழ்வதற்கு எங்களுக்கு பெரிய போராட்டம் இருக்கிறது ஆண்டவரே, ஆனால் கர்த்தர் எங்களோடு கூட இருந்து எங்களுடைய மாமிச பலவீனங்கள் எல்லாவற்றிலிருந்து விடுவிக்கப்பட்டு கர்த்தருடையவர்களாக நாங்கள் வாழ கிருபித்தாரோம். இந்த கொரோனா வியாதியினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற முழு உலகத்தை நோக்கிப்பாரோம் ஆண்டவரே, பாவங்கள் செய்து பலவிதமான அக்கிரமங்கள் செய்து பலவிதமான கேடுகளில் ஈடுபட்டிருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தாவே, இந்த கொரோனா தான் எங்களுக்கு தீர்வு என்று கடவுளுடைய நியாய தீர்ப்பு என்றால் நாங்கள் பேசாமல் கர்த்தாவே, நாங்கள் மனம் திரும்புவதற்கான நேரம், நாங்கள் மன்னிப்பதற்கான நேரம், நாங்கள் மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்கான நேரம், நாங்கள் சமாதானமாய் வாழ்வதற்கான நேரம், நாங்கள் சமாதானத்தை உருவாக்குவதற்கான நேரம் என்று சொல்லி எங்களை அர்ப்பணித்து வாழக்கிருப்பித்தாரும். இந்த பயங்கரமான நோயை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிற அனைத்து அரசாங்க அதிகாரிகளுக்காகவும், நாட்டின் தலைவர்களுக்காகவும், மக்கள் பிரதிநிதிகளுக்காகவும், மருத்துவர்கள், செவிலியர்கள், உடன் மருத்துவ பணியாளர்கள், இன்னும் பல நிலைகளிலே இதற்காக தங்களுடைய இன்னுயிரை கொடுத்து உழைத்து கொண்டிருக்கிறவர்கள், ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ் மற்றும் ஆண்டவரே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவர்கள், அது மாத்திரமல்ல கர்த்தாவே, சாலைகளையும் கழிவறைகளையும் சுத்தம் செய்கிற துப்புரவு பணியாளர்கள், அத்தனை பேரையும் உங்களுடைய கரங்களுக்கு ஒப்படைக்கிறோம். தொற்று பயங்கரமாய் பரவுகிறது சுவாமி, ஒருவரையும் விட்டு வைப்பதில்லை ஆண்டவரே, இனி பாவம் செய்யாதே என்ற இந்த கட்டளையை ஏற்று நாங்கள் போய் பரிசுத்தமாய் வாழ கிருபையும் தயவும் ஒத்தாசையும் செய்து இந்த நாளின் வேலையையும் எங்களுடைய ஊழியங்களையும் எங்களுடைய அனுதின அலுவல்களையும் ஆசீர்வதித்து கொடுத்துடல வேண்டுமாய் திருப்பாதம் பணிந்து வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமேன். என்று மாறாதவராய் இருந்து நம்மோடு கூட இருந்து தம்முடைய கிருபையினாலே இறங்கி நம்மை ஆசீர்வதித்து பாவங்களிலிருந்து விடுதலை கொடுத்து பரிசுத்த வாழ்க்கை நடத்துவதற்கு உதவி செய்து பரலோகத்திலே கொண்டு போய் சேர்க்க வல்லவராயிருக்கிற, நமக்காக ஜீவன் கொடுத்த, நம்மை ரட்சிக்க வந்த, இனி பாவம் செய்யாதே என்று கட்டளை கொடுத்த நம்முடைய அன்புள்ள இரட்சகராகிய இயேசு கிறிஸ்தனுடைய கிருபையும், பிதாவாகிய கடவுளுடைய அன்பும், பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும் நம் ஒவ்வொருவரோடும், நம்முடைய வாழ்வோடும், வருங்காலத்தோடும், நம்முடைய சகல காரியங்களும் இருந்து நாம் கர்த்தருக்கு முன்பாக பாவங்களை விட்டுவிட்டு பரிசுத்தராய் வாழ்வதற்கு கிருபையும் தயவும் ஒத்தாசையும் செய்து வழிநடத்தி கர்த்தர் காப்பாராக, ஆமேன்.